ஆசி ரொக்கமா போலே தோல் கன்றுக்கு ஆசி ரொக்கமா போலே என்கிறார். அதாவது உள்ளுக்குள்ளே வைக்கோலை வைத்து வெறும் தோல் கன்றா இருப்பதை பார்த்தும் அந்த பசு உண்மையான பாதை அந்த கன்றினுடைய நினைவை கொண்டு சுரப்பது போல தோல் கன்றை பார்த்தும் தன்னுடைய உண்மையான கன்றினுடைய நினைவினாலே இதை பார்த்துக் கொண்டே மெய்ப்பாதை சுரக்கின்ற பசுவை போல அருளாவுடைய பாசுரங்களை நாம் சொல்லும் பொழுது பெருமாள் நம்மை நோக்கும் பொழுது நம்முடைய முகமும் தோற்றமும் நம்முடைய லீலா விநோதங்களும் மறந்து ஆழ்வாரை நினைவு கொண்டவர்களாய் அவரை நினைவு கொண்டு நமக்கு பேரமுடைய செய்கிறார் என்று விரிவாச்சாரம் படி இந்த பொருளை நிர்வகித்தார். போர்க்கண்ணுக்கு ஆசை ரொக்கமா போல என்பது போல அதுபோல நாம் பொய்யான வைக்கோல் போர்த்தப்பட்டுள்ள கன்றா இருந்தாலும் பசு பொய்யான பாதை கொடுக்காது, அது நெய்க்கு பதிலாக டாட்டாவை சுரக்காது. அதுபோல் சத்யா என்றால் எப்பெருமானுக்கு சத்தியம் என் பேரு சத்யா இங்க வா என்று சொல்லிவிடலாம். ஆனால் சத்தியம் என்ற என்ன பொருள், தன்னிடத்தில் பொய்யாக இருப்பவர்களை அவர்கள் பொய் என்று தெரிந்தாலும் அவர்களுக்கு மெய்யான அன்பையும் அருளையும் கொடுப்பவன் அவன் பொய்யாக இருக்கிறான். அவன் பொய்யானவன் என்றது இவருக்கு நன்றாக தெரியும். அப்படி பொய்யானவன் என்று இருந்தாலும் அவன் பொய்யன் பொய்யனாக இருக்கும்போது நான் மெய்யன் என்னுடைய என்பதை மெய்யனாக இருக்க வேண்டும். தேடை கரையிலிருந்து ஒரு காப்பாத்தி எடுக்க எண்ணினார் ஆற்றுக்கு சென்ற ஒரு துறவி, அதை கரை சேர்க்க எண்ணினார் ஒரு தேடை, அந்த தேடலை கொட்டி விட்டது. எல்லாரும் கேட்டு கொட்டு விட்டு தேடை காப்பாற்றுவானே என்று கேட்டார். தேழுக்கு கொட்டுவது சுபாவம், எனக்கு காப்பாற்றுவது சுபாவம். ஒரு தேழ் தம் சுபாவத்தை விடாத போது நான் என்னுடைய காப்பாற்றுகின்ற சுபாவத்தை விட வேண்டும் அவர் கூறியதாக வைத்தான். அதுபோல இவன் பொய்யன், இவன் நடிப்பார், பொய்யனாக இருப்பார். அவனுக்கு அவனுடைய தொழில் அத்தனை குணம் என்றால் நான் மெய்யன், நான் மெய்யாக என்னுடைய தொழிலை செய்ய வேண்டாமா என்று மெய்யருக்கு மெய்யனாக இருப்பார். பொய்யற்கு பொய்யனாய் இருப்பது போல் தெரிந்தாலும் பொய்யற்கு மெய்யனாய், பொய்யற்கே மெய்யன் என்றால் மெய்யற்கு எப்படி இருப்பான் என்று பெயர். இதுக்கு கைமுத்திக்க நியாயம் என்று பெயர். அர்ஜுனன் தகுதி ஏற்றவன், அவனிடத்துல பகவத்கீதையை சொன்னார். பகவத்கீதையை சொல்லி முடித்த உடனேயே பொதுவாக தேரோட்டிகள் இறங்கி கைமடித்து அமர்ந்திருக்கின்ற அரசர்களை இறக்கி வருவது வழக்கம். தேரோட்டிகள் முதலிலே இறங்கி தேருக்குள் வந்திருக்கின்ற அரசரை கைமடித்து மரியாதையாக இருக்க வேண்டும். கண்ணன் அர்ஜுனனை நீ முன்னே இறங்குவாயாக என்று சொன்ன உடனே அத்துறை 800 ஸ்லோகங்கள் கேட்டு 18 நாள் யுத்தத்திலே கண்ணனுடைய அற்புதங்களை எல்லாம் பார்த்தவன் தேரோட்டி அல்லவா முதல் இறங்க வேண்டும், நாம் அரச பெருமான அல்லவா என்கிற அகந்தை எழுப்புகிறார். பிறகு எதையும் சிந்திக்காமல் கண்ணன் சொல்கிறான் என்று இறங்கிய உடனே பிறகு கண்ணன் இறங்குகிறார். கண்ணன் இறங்க உடனே இந்த 18 தினங்கள் வந்து கண்ணன் அமர்ந்திருக்கிறான் என்று வாய்மொத்தி அதற்குள்ளே மறைந்திருக்கின்ற பிரம்மாஸ்திர வருணாஸ்திர நாக அஸ்திரபாண அஸ்திரயமாஸ்திர மோகாஸ்திர திருமண அஸ்திர திருமண அஸ்திர சுமுக அஸ்திர சுமுக அஸ்திர வித்து அஸ்திர வித்ர அஸ்திர அமோக அஸ்திர மோக அஸ்திர மேக அஸ்திர ரத்ர அஸ்திர தேரோட்டிதான். பிறகு மறுபடியும் இறங்கிய உடனே அது வெடித்தவுடன் ஆஹா எதற்காக கண்ணன் தன்னை முதலில் இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டார். அப்போதுதான் சாம்பரன் முடித்தார். பகவத்கீதை அவன் புரிந்து கொள்ளவே இல்லை, பகவத்கீதையை சொல்லும்படி அவன் கேட்கவும் இல்லை, அதன்படி கடைபிடி புத்திக்கு போகவும் இல்லை. அவனிடத்துல எம்பெருமான் இப்படி நாயை போல தொழில் செய்தான், ஓலை கட்டி தூது போனவன் என்கிறார்கள். ஒரு நாய் இடத்துல ஏதோ ஒன்று கொடுத்து விட்டு இங்க போய் கொடுக்கிறாங்க கொடுத்து விட்டுவோம். அது போய் அவன் ஓலை கட்டி தூது போனவன். ராமாவதாரத்திலே ஆஞ்சநேயன் அங்கதேவர்களை தூது அனுப்பியதனாலே ராவணன் திருந்தவில்லை, ஆனால் தானே தூது சென்றிருந்தால் நடந்திருக்குமோ என்கிற தாபம் இருந்தது ராமாவதாரத்திலே. அடுத்த அவதாரத்திலே தூது செல்ல வேண்டிய சூழலை வந்தால் ஆள் இருப்பாமல் நாமே செல்ல வேண்டும் என்று அந்த விடாயிலே இவனே அந்த தூது செல்கிறான். அப்பொழுதும் அது பலந்தரவில்லை என்பது நாம் நன்றாக அறிவோம். இப்படி அர்ஜுனனுக்கும் திரௌபதிக்கும் இந்த பஞ்சபாண்டவர்களுக்கும் ராஜ்யத்தை பெற எண்ணியவர்களுக்கு ஏன் இப்படி வேலை செய்ய வேண்டும் என்று கேட்டால் அதற்கு பராசர பட்ட நிர்வகிக்கிறார். இது கைமூத்திகர் நியாயம். என்ன கைமுத்திக்கு நியாயம் என்றால் அவர் கல்யாண வீட்டிலே அழகின்றவர் துக்க வீட்டில் என்ன செய்வார் என்று கேட்பார்கள், அதான் கைமுத்திக்கு நியாயம். அதுபோல இல்ல கண்ணன் தன்னிடத்தில் தன்னை யாசிக்காமல் அட்டுப்புறவை யாசித்த இவர்களுக்கே இப்படி நாய் வேலை பார்த்தால் அவனையே விரும்பி அவனுடைய திருவடியை பிடித்துக் கொண்டிருப்பதற்கு எப்படி சேவகம் செய்வான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்பது உட்பொருள். அதான் கைமுத்திக்கு நியாயம். தகுதியுடைய அவருடைய திருவடியை தவிர எதுவும் விரும்பாமல் இருக்கின்ற மெய்ய அடியார்கள் இடத்துல ஊழியமும் யாசித்திருக்கின்ற அர்ஜுனாதிகளிடத்திலேயே கீதோபதேசம் செய்து சாரத்தியங்களை செய்து தூத சார
சாஸ்திரத்தை உபதேசங்களை செய்தான் என்று சாஸ்திரங்களில் சொன்னபடி அத்தகைய ஒரு ஊழியத்தை செய்தால் அவனிடத்தில் அவன் தாடி வேண்டி அவனை மறுவித்துகின்ற மனதை வேண்டி